வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சலுகை. தமிழ்நாடு முழுவதும் அரசு சார்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சலுகை காரணமாக லட்சக்கணக்கானவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள். தமிழக அரசு விநியோகிக்கும் இந்த பொருட்களினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து காக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தவிர பண்டிகை காலங்களில் தீபாவளி, பொங்கல் பரிசு உள்ளிட்ட நிதியுதவிகள் உட்பட அரசனுடைய மற்ற நலத்திட்ட உதவிகள் ரேஷன் கடையின் மூலம் வழங்கப்படுகிறது. அதேபோல வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிப்படைந்தவர்களுக்கும் நிதி நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இதற்கு இடையில் ரேஷன் கடைகளில் திடீர் என ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு ஏதாவது புகார்கள் இருந்தால் அதனை தெரிவிப்பதற்கு இலவச எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட ரேஷன் அட்டைதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக குறைதீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறது. இந்த முகாம்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக உதவியாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு சிறப்பு அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. தற்போது வெயில் காலம் தொடங்கியிருப்பதால் அட்டைதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைகழிக்கக்கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சில இடங்களில் ஒரே தவணையில் விநியோகம் செய்யாமல் ஒரு நாளைக்கு அரிசியும் மற்றொரு நாளைக்கு மற்ற பொருட்களும் என ரேஷன் கடை ஊழியர்கள் தருகிறார்கள். ஒரு முறை எல்லா பொருட்களையும் தராமல் வேறு வேறு நாட்களில் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் பல முறை ரேஷன் கடைகளுக்கு சென்று வர வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. வெயில் காலம் துவங்கியிருப்பதால் பொதுமக்களுக்கு இதனால் தேவையில்லாத அலைச்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. ரேஷன் அட்டைதாரர்களை அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உட்பட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று அதற்கு ஏற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறு நுகர்வோர் வாணிபக் கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உணவு வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்ந்து அதிரடியாக ஆய்வில் ஈடுபட்டு ஒரே தவணையில் பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.